கர்நாடக தேர்தல் முடிஞ்சிருக்கு. வந்து தேர்தல் முடியல, கர்நாடக தேர்தலில் பார்த்தீங்கன்னா வந்து மோடி தான் வந்து முன்னிறுத்துறாங்க. வந்து மோடியை தான் நிறைய ஒரு நிறைய தொடர்ந்து வந்து அங்கே பிரச்சாரங்கள்லாம் பண்ணார் வந்து. ஆனாலும் இந்த தோல்வி நடந்ததுனால இப்போ எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மோடியோட தோல்வியாகவே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோடிஜிக்கு அப்புறம் அடுத்த டார்கெட் அண்ணாமலை ஜி தமிழ்நாடை பொறுத்தவரை இன்றைக்கு, ஏன்னா கரெக்டாக அந்த வாய்டை ஃபில் பண்ண ஒரு பெரிய தலைவராக உருவாகிவிட்டார். இன்றைக்கு யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கே அவரை பார்த்தா, ஏன்னா ஹி கம்ஸ் வித் ஃபேக்ட்ஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அவரது. அதனால் அவரை எதிர்கொள்ள, நியாயமான நேர்மையான முறையில் அவரை எதிர்கொள்ள முடியாமல் இருப்பவர்கள் பேசும் பேச்சு அதே மோடிக்கு நடக்கிறதே தான் இவருக்கும் நடக்குது. அதில் எந்த விதத்தை வச்சுட்டு அண்ணாமலையால் தோத்தோம்? கர்நாடக தேர்தல் முடிஞ்சிருக்கு. வந்து தேர்தல் முடியல, கர்நாடக தேர்தலில் பார்த்தீங்கன்னா வந்து மோடி தான் வந்து முன்னிறுத்துறாங்க. வந்து மோடியை தான் நிறைய ஒரு நிறைய தொடர்ந்து வந்து அங்கே பிரச்சாரங்கள்லாம் பண்ணார் வந்து. ஆனாலும் இந்த தோல்வி நடந்ததுனால இப்போ எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மோடியோட தோல்வியாகவே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுவாங்க அவங்க அப்படி தான், ஏன்னா அவங்களுக்கு அது தானே வேணும். அவர்களுக்கு என்ன, அவர்களுக்கு வந்து என்ன, ஏன்னா எல்லாருக்குமே சேர்ந்து மோடியை வீழ்த்த வேண்டும், அதுதானே அவங்களுக்கு. இவங்க 28 கட்சி சேர்ந்து 40 கட்சி சேர்ந்து ஒரு ஆளை அட்டாக் பண்ணுவாங்க, அதுதானே. இப்போ இவ்வளோ கர்நாடகாவில் எல்லோரும் பேசுகிறாங்களே, இப்போ டிஎம்கே இப்போ திராவிடத்திலிருந்து காணாமல் போய்விட்டது அப்படின்றார் அவர். இவர் எவ்வளோ நாள் இங்கே ஆட்சியில் இல்லாமல் இருந்தாங்க இவங்க? அப்போ யாரோ சொன்னாங்களே அதை காணாமல் போயிட்டுன்னுட்டு. அலையன்ஸில் தான் நின்றுருக்காங்க, டிஎம்கே என்னைக்காவது தனியாக நின்று ஜெயிச்சிருக்காங்களா? தனியாக நின்று ஆட்சிக்கு அலையன்ஸில் இருந்தப்போ மைனாரிட்டி ஆட்சியாக தானே இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் நொடிக்கொரு தினம் சட்டசபையில் சொன்னாங்க இல்லையா, மைனாரிட்டி அரசுன்னுட்டு, அதெல்லாம் மறந்து போச்சு அவங்களுக்கு. அடுத்து மோடியை முன்னிறுத்தினா ஒன்று வச்சுக்காங்க, அதே மாதிரி கர்நாடகாவில். இப்போது கர்நாடகாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அகெயின் போலி வாக்குறுதிகள் அங்கே அவங்க என்னென்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னு இப்போவே பாருங்கள். ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறேன். முந்தாநேத்தி கரண்ட் கட்டமாட்டோன்னு இருக்காங்களே ஒரு கிராமத்தில், எங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்கீங்க உங்கள் தேர்தல் வாக்குறுதியில், அதனால் கட்டமாட்டோம் என்றிருக்கிறார்களே, ஏன் அதை பற்றி பேச மாட்டேன் என்கிறார்கள். அடுத்தது ஒரு 70 இடத்துல 200 ஓட்டு, 20 ஓட்டு, 80 ஓட்டு, அந்த மாதிரி வித்தியாசத்தில் தானே ஜெயிச்சிருக்கீங்க. அடுத்து சரித்திரத்தை பார்த்தோம் என்றால் கர்நாடகாவில் ஆன்டி எப்போவுமே ஒரு ஆட்சிந்தாக்கா அடுத்து ஆப்போசிஷன், அப்படி தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் திரும்பி ஆட்சிக்கு வந்திருந்தோம் என்றால் அது சரித்திரம், ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சரித்திர நிகழ்வாக பார்த்துருக்க வேண்டும். அது இல்லை. அடுத்து எல்லாமே நாங்கள் வந்து எப்படி காணாமல் போயிட்டோம்னாக்க, நாங்கள் என்ன சிங்கிள் டிஜிட்டில் வந்திருக்கோமா? அதை பேசுறது யார்? கம்யூனிஸ்ட்டு. இந்த இன்னைக்கு இந்தியாவிலேயே எங்கேயுமே இல்லை, அவங்க பேசுகிறாங்க எடுத்துட்டோன்னுட்டு. சிங்கிள் டிஜிட்டில் வந்திருக்கோமா? பிஜேபி 60 மேலே வாங்கியிருக்கோம். ப்ளஸ் நான் சொல்கிற மாதிரி 70 இடத்துக்கும் மேற்பட்ட இடத்துல 100 கம்மி, 200 கம்மி, 1000 கம்மி என்று இது பண்ணுவோம். டஃப் ஃபைட் தானே கொடுத்துருக்கோம். இட் வாஸ் நாட் அ வாக் ஓவர் ஃபார் காங்கிரஸ் இல்லை. அதில் உச்சி எங்களுடைய பிரதமர் அங்கே வந்து பிரச்சாரம் செய்தார் என்றால் எல்லா இடத்துக்குமே அவர் போயிருக்கார். இப்போ நடைப்பயணம் போயிருக்காரு ராகுல், எங்கேயுமே காணாத காங்கிரஸை இது பண்ணிகிட்ருக்காரு. அதுக்காக அடுத்து என்ன நடைப்பயணம் போய் இந்த எஃபெக்ட் இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? அதில் வேறு எங்கேயாவது எலெக்ஷன் நடந்தாங்க தான். ஏன் இப்போது வேறு எங்கேயும், இப்போ ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப யூபியில் லேட்டஸ்ட்டு இது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடந்ததே, அங்கே காங்கிரஸ் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலையே. அப்போ என்ன, அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பஜரங்களை வந்து அழிப்பு இது தடை செய்வோம்னு அவங்க சொன்னதுக்கு எதிராக மோடி வந்து பேசினார் வந்து. இப்போ ஓட்டு அதுக்காக மோடி பேசும்போது வந்து அதுக்காகவே ஓட்டு போடுங்கன்னு கேட்டார் வந்து. நான் அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ பஜ்ரங் தாளை பேன் செய்வோன்றதுனால சீனி என்றைக்குமே போத்தீங்கன்னா இந்துக்களுக்கு ரோஷம் கிடையாது. நான் அதை நிறைய வாட்டியே சொல்லியிருக்கேன். நாங்கள் பஜ்ரங் தாளை பேன் செய்வோன்னதுனால அப்படியே லட்டு மாதிரி அவங்களுக்கு ஃபுல் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்துடுது. இந்துக்கள் ஓட் செய்யவில்லை அதில், அதுதான் அங்கே தப்பு நடந்திருக்கு. இந்துக்கள் வந்து அவங்களும் போட்டு போட்டுருக்காங்கன்னு எடுக்க முடியாது. யார் காங்கிரஸ்? நிச்சயமாக நான் அது சில பேர் ஓட் போட்டுக்கலாம், தான் பெரும்பான்மையின இந்துக்கள் போட்டிருக்க மாட்டாங்க. பட் இந்துக்கள் ஓட் போடவே வந்திருக்க மாட்டாங்களே, அதுதானே எங்கள் பெரிய இதுவே. என்றைக்குமே சிறுபான்மையினர் அவர்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதே ஹிந்துஸு நிச்சயமாக நாங்கள் வேஸ்ட் பண்ணுவோம் எங்கள் ஓட்ஸை. அன்றைக்கி வேறு வேலை, முக்கியமான வேலை இருக்கும் எங்களுக்கு. ஓட்டு போடுறதா முக்கியம் எங்களுக்கெல்லாம். வீட்டில் உட்காந்து டிவி படிக்கிறது, டிவியை பார்க்குறது, இல்லை ஹாலிடேக்கு போகிறது, அதெல்லாம் தானே எங்களுக்கு முக்கியம். எங்களுடைய ஜனநாயக கடமையை நாங்கள் என்றைக்குமே சரியாக செய்யவில்லையே. வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்கள் லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க மேடம், மோடியை எல்லாரும் விமர்சிச்சாங்க அப்படின்னு, ஆனால் பாஜகவும் மோடியை தான் முன்னிறுத்தது ஒரே முகமாக வந்து.
அப்படி இருக்கும்போது அவர் இவ்வளோ பிரச்சாரம் பண்ணி தோற்றுருக்கிறது மோடியோட மேஜிக் வேலை செய்யலைன்னு எடுத்துக்கலாம். நான் தான் திருப்பி மேஜிக் வேலை செய்யலைன்றதில் நான் மூணு இன்ஸ்டன்சஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒன்று, கர்நாடகாவில் என்றைக்குமே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதனால் ஒன்று. இரண்டாவது, நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் எங்களது நிச்சயமாக குட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஆன்டி இன்கம்பன்சியை பீட் பண்ணி நாங்கள் 60 இடங்களுக்கு மேல் ஜெயித்து விட்டு இன்னொரு 70 இடத்தில் ரொம்ப மைன்யூட் மெஜாரிட்டியில் தான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஓட்ஸை தான் தோற்றுருக்கோம். அப்புறம் நீங்கள் எப்படி அதை மோடியின் தோல்வி என்பீர்கள்? அதை உங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் வேணும் மோடியை குறை சொல்கிறதுக்கு. அதில் இப்போ நான் கேட்குறேன், இது மோடி தோல்வி மோடி தோல்வின்னு நீங்கள் இவ்வளவு நாள் ராகுல் காந்தி தோல்வியை பற்றி கண்டினியூஸாக ஃபெயிலியராக இருந்திருக்காரு. இத்தனை நேரம் அவர் அரசியல் அவரே கொஞ்சமாவது அவருக்கு இது இருந்தால் அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். அவ்வளவு தோல்வி அடைந்திருக்கிறது இந்த கிராண்டோல் பார்ட்டி ராகுல் காந்தியின் கீழ் அவ்வளவு தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இப்போ அடுத்து நீங்கள் என்ன, இது மல்லிகார்ஜுன கார்கே, இப்போ யாராக்காவது காங்கிரஸில் தைரியம் இருக்குமா சொல்கிறதுக்கு? இது மல்லிகார்ஜுன கார்கேயின் வெற்றின்னுட்டு அவர் பதவிக்கு வந்தவுடன் அவர்கள் கிடைத்த வெற்றி, யாருக்காவது காங்கிரஸில் தைரியம் இருக்குமா இந்த மாதிரி பேசுகிறதுக்கு? அப்புறம் இவங்களுக்கு என்ன வாயிருக்கு எங்களை பற்றி பேச? கர்நாடக தேர்தல் பொறுப்பாளராக வந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தான் இருந்தார் வந்து. அனப்புறம் இந்த ஒரு தோல்வியில் நடந்திருக்கு வந்து, இது ஒரு அண்ணாமலையால் ஒரு வெற்றியை பெற்று தர முடியல அப்படின்னு எடுத்துக்கலாமா? மோடிஜிக்கு அப்புறம் அடுத்த டார்கெட் அண்ணாமலைஜி தமிழ்நாடை பொறுத்தவரை இன்றைக்கு, ஏன்னா கரெக்டாக அந்த வாய்டை ஃபில் பண்ண ஒரு பெரிய தலைவராக உருவாகிவிட்டார் இன்றைக்கு. யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கே அவரை பார்த்தா, ஏன்னா இ கம்ஸ் வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அவரது. அதனால் அவரை எதிர்கொள்ள நியாயமான நேர்மையான முறையில் அவரை எதிர்கொள்ள முடியாமல் இருப்பவர்கள் பேசும் பேச்சு. அதே மோடிக்கு நடக்கிறதே தான் இவருக்கும் நடக்குது. அதில் எந்த விதத்தை வச்சுட்டு அண்ணாமலையால் தோத்தோம் அவர் போயிட்டுன்னு, அவருக்கு எவ்வளோ பொறுப்பாளராக ஆந்த ஹோல் பொறுப்பாளராக கொடுத்தோம், அவருக்கு இந்தந்த இடம்னு கொடுத்துருந்தாங்க, அதில் எவ்வளோ ஜெயிச்சிருக்காரு, அதெல்லாம் படிக்க, அதெல்லாம் படிச்சுட்டு இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா எனக்கு உண்மையை பேச விருப்பம் இல்லை என்ற அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிறத பாஜகவோட போஸ் வந்து நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் திரும்பவும் வந்திருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி 21 ஸ்டேட்டில் வந்து பாஜக இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 ஸ்டேட்டில் தான் இருக்காங்க வந்து. பாஜக வந்து வாக்கு குறைஞ்சிக்கிட்டு, அதான் எனக்கு புரியவே இல்லைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா. இப்போது எல்லா ஸ்டேட்லேயுமே நாங்கள் வந்து கண்டினியூஸாக நாங்களே இருந்தோம்னாக்க இவிஎம் தப்பப்போ, இப்போ தேர்தலில் தோற்றுவிட்டால் இவிஎம் மெஷினில் தப்புன்னு என்று கூவியவர்கள் இன்றைக்கு கர்நாடகா வெற்றிக்கு அப்புறம் அந்த பக்கமே பேசலையே அதை பற்றியே. அப்போ அவங்க ஜெயித்தா இவிஎம் ஒர்க்கிங், பிஜேபி ஜெயித்தா இவிஎம்மை நாங்கள் இது பண்ணிட்டோம். இந்த மாதிரி பேசுகிறவங்க கிட்டே நீங்கள் என்ன ஆர்கியூமெண்ட் பண்ண முடியும்? சரி, நாங்கள் பிஜேபியை பற்றி ஒரே கட்சி ஒரே நபர் பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து 30-40 கட்சி ஒன்றா சேர்ந்தும் அவர் அசைக்க முடியலனாக்கா எப்பேற்பட்ட தலைவர் அவர், எப்பேற்பட்ட கட்சி எங்களுடையது. அந்த ஒருவரை எதிர்க்க நாங்கள் 40 பேர் இந்த நாட்டில், அடுத்து எங்களுக்கு அந்நிய நாட்டிலிருந்தும் எங்களுக்கு உதவி. ராகுல் காந்தி இருக்காரே, ஒருத்தர் போகிறாதா? ஆ, வெக்கமே இல்லாமல் அந்நிய நாட்டின் உதவியை நாடும் ஒரு இவர் எந்த போய் முட்டிக்கிறது இந்த மாதிரி தலைவர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் ஒரு இந்த நாட்டிற்கு உண்மையான ஒரு தேசத்தை பற்றுள்ள ஒரு தலைவனை எதிர்ப்பதற்கு நான் அந்நிய சக்திகளுடன் கைகோர்த்து கொண்டு இந்த நாட்டை அழிக்க முற்படுவேன் என்று இத்தனை இந்த அத்தனை கூட்டமும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டப்பட வேண்டும். அது நிச்சயமாக நடக்கும். அந்நிய சக்தியோட ஒரு கலந்து, ஆமாம், அவர் இப்போ சொல்லலையா, ராகுல் காந்தி இப்போ என்ன சைனாவோடு சேர்ந்து பேசலையா, இல்லை அந்த இது வந்ததே அந்த ஒரு யூஎஸ் இது, இல்லை ஜார்ஜ் சரோஸ் எல்லாம் ப்ரூஃபெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கே. பண்ணிங்க இப்போ அமெரிக்கா போகிறாரே 30 அங்கே போயிட்டு என்ன ஒரு டூல் கிட்டோடு வரப்போகிறாரோ? இப்படி ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு ஒவ்வொரு டூல் கிட்டோடு தானே வராங்க இவங்க. அதில் நிச்சயமாக அந்நிய சக்திகளோட தானே, ஏன் இப்போ யூகேயில் போயிட்டு பேசலையா? இப்போ இதே மாதிரி பாஜகனவரும் வெளிநாடுகளில் போய் இந்தியாவை இன்சேஸ் பண்ணி பேசியிருக்காங்க. யார் யார் மோடியே பேசிருக்காரு வந்து பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் சும்மா பேசாதீங்க. முன்னாள் பிரதமர்கள் நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. மோடிஜி அவர்கள் பேசினார்கள் என்று ஒரு முனை காமிங்க, சும்மா நீங்களும் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. கண்டிப்பாக கிடையாது. மோடிஜி அவர்களுடைய வாழ்ந்து அந்நி இந்த நாட்டை பற்றியோ இதை பற்றியோ நிச்சயமாக அவர் கேன்வஸ் பண்ணச்சு நிஜமாவே நடந்த உண்மை, நம்ம சரித்திரத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகளை பற்றி பேசியிருக்கிறார். அவர் மாத்திரம் பேசலை, எல்லாருமே பேசுகிறோம். ஏன்னா சரித்திரத்தில் நமக்கு தெரியாதது, நேருது காஷ்மீர் இல்லையா, காஷ்மீரை விட ஒரு இது வேண்டுமா? ஏதா யாராவது ஒருத்தர் நினைத்தோமா ஆர்டிக்கல் 370 எடுத்துருவாங்கன்னுட்டு அந்த கனவை இவர் மெய்ப்பித்திருக்கிறாருல்ல. அதில் அப்புறம் என்ன நடந்த உண்மைகளை பற்றி பேசினால் தவறா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கர்நாடக தேர்தலோட பிரதிபலிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் முன்னாடி நீ அதான் நான் சொன்னேன் நீங்கள் பண்ணோன்னுட்டு.
இது வரைக்கும் ஒரு ஸ்டேட் எலெக்ஷனை வச்சு ஃபுல் கண்ட்ரிக்கு நீங்கள் இட போடுவீங்களா? நீங்கள் இது முன்னாடி எல்லா ஸ்டேட்லேயும் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கர்நாடகாவில் வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு ரிசல்ட், கர்நாடகா மாதிரியே ஸ்டேட்டுக்கு ஒரு ரிசல்ட், இந்தியானா பிஜேபி, அப்படி தானே ரெண்டு டேர்ம் முடிச்சிட்டோம், மூணாவது டேர்ம் வரப்போகிறோம். அப்போ என்ன, அப்போ தோத்த உடனே அதெல்லாம் போயிடுத்துனீங்க? இல்லையே, மக்கள் இன்றைக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். 2 வருடம் ஊழலற்ற ஆட்சி கொடுத்திருக்கிறோம் சாமானிய மனிதனுக்கு. முதல்ல கிராமத்தில் இருக்கிற எல்லா கிராமத்தில் இருக்கும் இருப்பவர்களுக்கு அந்த கழிப்பறை வசதி, இது ஏதாவது தெரிஞ்சிச்சா காங்கிரஸ்க்கு? 70 வருஷ காலம் இருந்தாங்களே ஆட்சியில், இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணணும்னு தோணித்தா? குடிநீர் வசதி செய்யணும்னு தோணித்தா அவங்களுக்கு? இல்லையே. போஃபர்ஸில் எவ்வளோ சுருட்டலாம், காமன்வெல்த் கேம்ஸில் எவ்வளோ சுருட்டலாம், நேஷ்னல் ஹெரல்டில் இந்த மாதிரி எந்தெந்த ஊழல், 2G எந்தெந்த ஊழலில் பணம் சம்பாதித்துக் கொள்ளலாம்? சார் இந்த 10 வருஷத்தை சொல்லுங்க, சும்மா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ரஃபேல் உட்பட எவ்வளவு சொல்லலாம்? ரஃபேல் என்ன சார், அதான் கோர்ட்லயே இதுவாயிடுச்சே. கோர்ட்டுக்கு போனீங்கல்ல, கோர்ட்ல தான் இல்லைன்னு வந்துச்சு, அப்புறம் எப்படி நீங்க அதை பத்தி பேசுவீங்க? நீங்க சொல்ற எல்லா ஊழல் குற்றச்சாட்டுகளுமே கோர்ட்ல நிக்காது தானே? என்ன சார், 2G எல்லாம் கோர்ட்ல நிக்கலையே? 2G திருப்பி ஆனா ஓபன் பண்ணிருக்காங்கல்ல? இல்லையே. அந்த அதுதான் நான் சொல்ல வந்தேன், இந்த மாதிரி எல்லாம் ஊழல் இருக்கிறவங்களுக்கு நீங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு இது பண்றீங்களா? வணக்கம், நான் சினேகன் பேசுகிறேன். வாவ் தமிழா இந்த யூடியூப்பை, இந்த நிகழ்ச்சி, அவங்க போகிற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்கள். நன்றி, வணக்கம்.